பண்றீங்க, நீங்க ஆளக்குடி சாம்ராஜ்யம் என்ன? ஹலோ, எப்படிங்க? ஏன் பெயர்? முடி என் பார்க்கிற எல்லாருடைய விதியை முடிக்கிறது விதி சூரன். ஆமா, உங்க விதி முடிய போகுது. இல்ல, விதியை முடிக்க போறவங்க நீங்க. உன்னை போல் எத்தனை பேர்களை நான் விதி முடிச்சிருக்கிறேன் தெரியும். அதான் அதான் சரி சரி சரி. ஆனா என்ன மட்டும் விதி முடிக்க முடியாது. வேண்டாம், முடியாது. ஏ வேண்டாம், வீட்டு போனா போவோம். சரி போடா. ஏய், போயிட்டோம் போயிட்டோம், போடா. இதோ இப்படி ஒரு வீர தீரத்துடன் இப்பேற்பட்ட அழகுடன் பிறந்த என் தாய் தந்தையா. அழகு புது வீடு கட்டுறாங்க, கோடிகள் செலவு பண்ணி புது பில்டிங் கட்டுறாங்க. போட்டா கூட மாட்ட மாட்டாங்க. அந்த வீட்டுல வேலையாகும் போது முதல்ல மாட்டுறது இந்த போட்டா தான். அப்பேற்பட்ட ராசி. இப்பேற்பட்ட அளவு கொண்ட உங்களை பெத்தவங்க யாரு? என்ன போட்டா? என்ன போட்டா? இல்லீங்க, அந்த போட்டோவை உங்களை மாதிரி தான் மாட்டு வாங்குங்கிற. என்ன போட்டா? திஷ்டி படம். என்ன பார்த்தா திஷ்டி பண்ண மாதிரி இருக்குதா? லட்சணமா இருக்குதுங்க. அப்படி சொல். எப்படி என்னுடைய முடிய அழகு? அடி அப்பா, அட்ட முடிய பார்த்தா பார்த்தா பாட்டியா ஒட்ட முடி ஒட்ட முடியாட்டு இருக்கு. என்னுடைய முடி அழகு, என்னுடைய பல்லழகு. சும்மா வாந்தி எடுக்காது, சும்மா வாந்தி எடுத்து. ஓ வீரம், 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 உஜபலம், பராக்கிரத்துடன் அழகுடன் பிறக்க என் தாய் தந்தையா. யாரு சொல்லவா? யாருங்க?
உங்களுடைய பெயரோ விதீஸ்வரன். உங்களுடைய தாய் தகப்பன் யாரு? அப்படி கேள், அப்படி கேள், அப்படி கேள். சொல்லுங்க. எங்க அம்மா பேரு ஜனவரி. எங்க அம்மா ஜனவரி. ஜனவரிங்க. ஓ ஜனவரி. எங்க அப்பா பேரு பிப்ரவரி. பிப்ரவரி. என் பேர் டெம்பரவரி. என்னடா இது? என்ன வரி வரி? நாங்க நோய் போட்டா வரி கொடுக்க மாட்டோம். அப்படின்னா தெய்வ குத்தம். ஏன்னா பேர்லயே மூணு வரி இருக்குது. எங்க அம்மா ஜனவரி, எங்க அப்பா பிப்ரவரி, நான் டெம்பரவரி. இன்னொரு வரி எதுக்கு தரணும்? எங்க அம்மா கீழ் ஜாதி, எங்க அப்பா மேல் ஜாதி, நான் அந்தர ஜாதி. அப்படியா? உன் பொண்டாட்டி குளம் வந்து கதர குளம். என் பொண்டாட்டி பொந்தாய். பொந்தா? பொண்ணு தாய். பையன் ஒண்ணு, புள்ள ஒண்ணு. உன் பையன் பேராது உருப்படியா இருக்குதானு பாக்கலாம். பையன் பேரு ஒத்த குஞ்சா. இங்க புள்ள பேரு குஞ்சாய். என்னடா எல்லாம் அந்த வரிக்கிலயே இருக்குது. என் பேரு கரெக்டா சொல்லிட்டு. ஆமா. அப்ப உங்க அப்பா அம்மா பேர் வேணும்ல? ஓ அப்பா அம்மா பேரு கேட்ட. ஓ ஓ அப்படியான்னு கேட்க வந்தேன். என் தாயோ இன்பவள்ளி என்று சொல்வாங்க. அம்மா பேரா? சரி. என் தந்தையோ? தாயார் பெயர் இன்பவள்ளி. ஆமா. தந்தையார் பெயர் இடும்பாசூரன். இடும்பாசூரனுக்கு இன்பவள்ளிக்கும் வீரதேவத்தவன் பிறந்த. அப்படியா? அப்படிப்பட்ட வீரமா? ஒருத்தர் பயப்பட மாட்டீங்க. என்னை கண்டுதான் மயந்து வருவார்கள். நான் யாரை கண்டு மயந்தது கிடையாதடா முட்டாள். நல்லா கேட்டுங்க. இவர் கிட்டதான் பயப்படணுமா? ஆமா. எல்லாமே உங்களை கண்டு பயப்படுவாங்க. பயந்து ஓடி வழிவார்கள். நீங்க யாருக்கு பயப்பட மாட்டீங்க. இப்ப உள்ள போனா பயந்துக்கணும். பாத்தியா? அப்படியா? பிள்ளையா கந்துக்காரன கண்ட போய் ஒளியறீங்க. நாளைக்கு பாருங்க, வெடிஞ்சா ஞாயிற்றுக்கிழமை. நாளைக்கு மத்தியானம் 2 மணி வரையிலும் வீட்டுக்கு வர மாட்டான். கந்துக்கார 3 தடவை வந்து தொலைவிட்டு தொலைவிட்டு போனதுக்கு அப்புறம் தான் வீட்டுக்கு வரும். அது யாருடா கேட்டாங்க? சரி, கந்துக்கார இல்லைங்க, லோனுக்காரன். யாருக்கு பயப்பட மாட்டேன். என்கிட்ட சொன்னா அது வேற ஆளு, இது வேற ஆளு. அப்படியா? ஆமா. என்ன லோன் எடுத்து கொடுத்தோம் நானு. சரிங்க. அது வேற ஆளு, இது வேற ஆளு. அது வேற ஆளு, இது வேற ஆளு. என்ன வேற ஆளு? வேற ஆளு. சரி. அப்படி நான் இந்த முல்லை வனத்தில் ஆண்டு வாழ்ந்து தைரியம் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தாலும் எனக்கு என்ன வேணும்? கல்யாணம் ஆகல. பெண்கள் வாடையே என்ன என்று. யாராவது பேசுறது? அது அவங்க வாய் அப்படிதான் பேசுவாங்க. நாக்கு முடிச்சு கிள்ளி விடுவாங்க. இந்த முல்லைவனத்துல இருக்கக்கூடிய இந்த மலர்களை எல்லாம் பாதுகாத்து இங்கே வாழ்கின்ற வனவிலங்குகளை நான் பாதுகாத்துக் கொண்டு இந்த முல்லை வளத்திலே சீரும் சிறப்புடன் நான் வாழ்ந்து வருகிறேன். பெண்கள் வாடையே எனக்கு பிடிக்காது. ஒட்டு கட்டியா இருக்கிறீங்க. சரி சரி சரி. ஆமாடா. அதான் அதான். எங்களை கண்டா நான் ஓடிடுவேன். அந்த வாடையே பிடிக்காது. ஏன் அந்த வாடை எப்படி குசு வாடை இருக்குமா? அந்த வாடை பிடிக்காதுங்க. பெண்களுடைய வாடைனா பெண்களை பார்த்தாலே நான் பார்த்தது இல்லை. பெண்களை பொம்பளை பார்த்ததெல்லாம் பெண்கள்னா எப்படி இருப்பாங்க? அப்படியா? காட்டேரி மாதிரி இருப்பாங்க. நான் பாக்குறது இல்ல. அப்படியா? அழகுக்கு முன்னாடி அவங்களா தூசு மாதிரி. அழக பத்தி சும்மா ஏங்கட சொல்லக்கூடாது. ஏங்க, பொம்பளையே ஆகாதுன்னு தெரியுது. ஆமா. அப்படியே பாடியால் கற்பிச்ச. அது வேறா? ஏண்டா ஓய், நான் என்ன கருப்பு அடிச்சேன்? அப்படின்னா முண்டக்கா? மண்டக்கா? உத்தாள குத்தாள். ஓ அப்படியா? ஆமாங்க. அது எனக்கு தெரியாது. ஒண்ணு சாட்சி எடுத்தா கை உடைகிறா, இல்லைன்னு கத்தி வச்சு வித்தாடு. போச்சு, டீ போச்சு. பாவம், டீ போச்சு. நானே குடிக்கல. அது சரி. அவனுக்கு என்ன டீ கேக்குறேன்? அது சரிங்க. இதோ அப்படி நான் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது ஏதோ ஒரு வாசனை வீசுகிறது. ஓ, நம்ம வனத்துக்கு யாரோ புதுசா வர மாதிரி. என்றைக்கு இல்லாமல் படிக்கு ஏதோ ஒரு வாடை வருகிறது. என்ன வாடையா இருக்கும்? அதே அந்த ஒரு புதுவித நரவாடை வீசுகிறது. அப்படியா? யார் என்று பார்க்கலாம். இப்ப இதுவரைக்கும் இந்த வனத்தில் வராத ஒரு வாசனை இப்பொழுது
மூக்குக்கு வருது மூக்குக்கு வருது யாரோ புதுசா வர்ற மாதிரி தெரியுது நடக்கிற பாருங்களா இவங்கிட்டதான் சத்தம் வருது யாருன்னு பாப்போம் யாரும் வர்றாங்க பாக்கலாம்